வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது எல்லாருக்கும் பிடிச்ச சேவ். இது சாத்தூர்ல ரொம்ப ஸ்பெஷல். அதை இன்னைக்கு நம்ம வீட்லயே செஞ்சு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கடலை மாவு 200 கிராம் எடுத்துக்கோங்க. காஞ்ச மிளகாய் 4 எடுத்துக்கோங்க. மிளகு 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. சீரகம் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. 1 முழு பூண்டு எடுத்துக்கோங்க. தோல் எதுவும் நீக்க வேணாம், அப்படியே இருக்கட்டும். பெருங்காய பொடி தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இப்போ சாத்தூர் சேவ் பண்றதுக்கு கடலை மாவுல சில மசாலா பொருள் சேர்ப்பாங்க. அந்த மசாலா தான் இப்ப நம்ம எடுத்திருக்கோம். அதை எல்லாத்தையும் நம்ம மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சு எடுத்துடலாம். 1 டீஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெள்ளைப்பூடு, காரத்துக்கு ஏற்ற போல வத்தல் சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதான். இது எல்லாத்தையும் நம்ம கொரை கொரன்னு அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ மசாலா பொருள் எல்லாத்தையும் அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டோம். இந்த மாதிரி கொரை கொரன்னு அரைச்சுக்கோங்க. ரொம்ப நைஸா அரைக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி இருந்தாதான் சேவ் சாப்பிட்றப்போ நல்லா டேஸ்டா இருக்கும். இப்போ மாவு பிசைஞ்சிடலாம். மாவு பிசைறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதுல வந்துட்டு கடலை மாவு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. பெருங்காய பொடியும் தேவையான அளவு சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம அரைச்சு எடுத்துட்டு வந்திருக்கிற மசாலா பொருளையும் சேர்த்துக்கலாம். இந்த மசாலா பொருள் தாங்க சாத்தூர் சேவுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி மாவு பிசைஞ்சுக்கலாம். மாவு வந்து ரொம்ப தண்ணியா பிசைஞ்சிடாதீங்க, முறுக்கு மாவு பதத்துக்கே பிசைஞ்சுக்கோங்க. இப்போ சேவுக்கு மாவு ரெடியா இருக்கு. இதை நம்ம வந்துட்டு முறுக்கு உரல்ல போட்டு பிழிஞ்சு எடுத்துடலாம். அதுக்கு இந்த மாதிரி நான் அச்சு எடுத்திருக்கேன். இதுல வச்சு நம்ம பிழிஞ்சு எடுத்துடலாம். இப்போ முறுக்கு உரலுக்குள்ள அச்சு போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு பிழியறதுக்கு ஈஸியா இருக்கும். அவ்வளவுதான். இப்ப மாவு எடுத்து உள்ள வச்சிடலாம். நல்லா ஃபுல்லா போட்டுக்கோங்க. இப்போ இத க்ளோஸ் பண்ணிடலாம். அவ்வளவுதான். இப்போ நம்ம எண்ணெயில பிழிஞ்சு விட்டுறலாம் சேவை. இப்போ கடாயில எண்ணெய் நல்லா சூடா இருக்கு. இப்போ நம்ம இதுல சேவ் பிழிஞ்சு விட்டுறலாம். அவ்வளவுதான். இந்த மாதிரி பொறுமையா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இது 1 செகண்ட் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். இது அப்படியே லைட்டா திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ சேவ் நல்லா கலர் மாறிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 2 or 3 மினிட்ஸ் நீங்க வந்துட்டு நல்லா குக் பண்ணணும். அப்படி குக் பண்ணாதான் உங்களுக்கு சேவ் வந்து நல்லா கிறிஸ்பியா வரும். அவ்வளவுதான். இப்போ நம்மளுக்கு சேவ் ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து நம்ம பிளேட்டுக்கு மாத்திரலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சாத்தூர் சேவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.